கொத்தமல்லி சிக்கன் ஸ்பிங்கர்ஸ். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இது குழந்தைங்களுக்கு மட்டும் பிடிச்ச ரெசிபி இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன், போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. பேஸ்டாட்டு அரைக்கக்கூடாது, சும்மா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் 100 கிராம் பொட்டுக்கடலை, 200 கிராம் சிக்கன் எடுத்தீங்கன்னா 100 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. 3 சின்ன வெங்காயம், பட்டை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், 1 பச்சை மிளகாய், இஞ்சி 4 துண்டு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. 1 கப் கொத்தமல்லி தழை, சிக்கன் கொத்தமல்லி செய்கிறதுனால கொத்தமல்லி தழை நிறையாவே சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தாமல் அறுத்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் இருக்கணும். இந்த அரைச்சி வச்ச மசாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேணும்னா சேர்த்திக்கலாம். தண்ணி நான் சேர்க்கல, கரெக்டாக இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்து ஸ்பிங்கர்ஸ் ஷேப்பில் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ரோல் பண்ண வராது. பாருங்கள் இந்த மாதிரி. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இந்த பவுடர் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன், கீழே லிங்க் கொடுக்குறேன், அது போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த பவுடர் வந்து தனியாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், தனியாக வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா புரட்டி நல்லா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும், இல்லைன்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ்லையும் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சாச்சு. ஆயில் சூடாயிருச்சு, இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். கொத்தமல்லி சிக்கன் ஸ்பிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.